நம் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் பிற ஆசிரியர்களுக்கும் வணக்கம் வணக்கம். மேலும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி, இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? ஒரு 7-8 மணிக்கு எழுந்திருப்பேன். அட கடவுளே, நீ சேவலை பாத்திருக்கிறாயா? இல்லண்ணே. தங்கச்சி, நீயாச்சும் பாத்திருக்கிறாயா? பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா எங்கன்னா சரியா ஞாபகம் இல்ல. அப்பா கூட கடைக்கு சிக்கன் வாங்க போகும்போது கூட்டல அடிச்சு வச்சிருப்பத பாத்திருக்கேன்னு. சேவலுக்காக ஒரு பாட்டை பாடிடுவோமா? ஓ பாடிடுவோமே. சேவலை புடிச்சி கூட்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், ஆமா கூவ சொல்லுகிற உலகம், அது எப்படி கூமையா, அது எப்படி ஆடுமையா. நான் இப்ப எல்லா வீட்டிலையும் செல்போன் தான் நல்லாலுமே. சரி சரி, என்னாச்சு அடுத்தது? என்ன குளியல் தான். குளியல் என்னன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சொல்றேன் கேளு. சனி நீராடுன்னு சொன்னது யாரு? நம் அவை பாட்டி தான். ஆமா, நம் அவை பாட்டி தான். சரியா சொன்ன தங்கச்சி. அந்த காலத்துல எண்ணெய் வச்சு சீக்கா வச்சு குளிச்சா கருப்பு முடியும் குளிர்ச்சியாகவும் இருக்குன்னு சொன்னா இப்ப யாரு கேக்குறாங்க? ஆமா, யாரு கேக்குறாங்க? இப்பதான் பல விதமான கலர் கலரான வாசனையான ஷாம்பு வந்திருக்கே. ஆமா, ஒரு சொட்டு ஷாம்பு போட்டு ஒரு குடும்பமே குளிக்கிற அளவுக்கு நுழைவுறதே அதை நான் விளம்பரத்துல பாத்திருக்கேனே. தரமான பொருளுக்கு எதுக்கப்பா விளம்பரம்? விளம்பரத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. ஆமா, ஏமாறக்கூடாது, ஏமாறவும் மாட்டோம். வெள்ளை முடிக்கி வண்ணம் அடிப்பது இந்த காலம், ஆமாம் இந்த காலம். குளிச்சதுக்கு அப்புறம் என்ன? சாப்பாடுதான். எனக்கு இப்ப ரொம்ப பசியா இருக்குன்னு உங்ககிட்ட எதெல்லாம் இருந்தா கூட நான் சாப்பிடலாம். நானே பச்சை பத்தி இட்லி தான் கொண்டு வந்திருக்கேன், அதுவே எனக்கு பத்தல. ஐயோ பசிக்குதே. உன் பசியை பாட்டிலே அடக்கி விடுவோமா? கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இந்த மாதிரி விருந்து சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆமா, சாப்பாடுல அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்னென்ன வேறுபாடு? நீர் ஒரு கம்பங்கஞ்சி அந்த காலம், ஆமாம் அந்த காலம். ஓட்டு ஜூஸ் சூப்பு ஆனது இந்த காலம், ஆமாம் இந்த காலம். உணவே மருந்து. அப்போ மருந்தே உணவு. இப்போ ஆடம்பரமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாம். ஆயிரம் தான் சொல்லுங்க. ஆரண கஞ்சிக்கோ பழைய கஞ்சிக்கோ இதுக்கு இடையா எதுவுமே இல்லை. நமக்கு கிடைச்சதா பகிர்ந்து சாப்பிடறதுல ஒரு சுகம் இருக்கு பாரு. அடடடா, எடுத்து விடுவோமா பாட்ட? ஓ பாடிடா போச்சு. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா குட்டில பாருங்க, காக்கா குட்டில பாருங்க, அதை கத்துக்கொடுத்த யாருங்க? யாருங்க எங்கிட்டு ஒன்னா இருக்கிறது? தனி மரம் தோப்பாகுமா? ஆமா, ஒரு மரமா இருந்தா கொஞ்சமா தான் பழம் கொடுக்கும். அதுவே தோப்பா இருந்தா கூட கூடயா பழம் அல்லலாம் இல்ல. அட கூறு கெட்ட டுக்கரே, பண்ணாதனே மக்கள் கூட்டு குடும்பத்தின் சிறப்பு சொல்றதுதான்ப்பா அந்த பழமொழி. அப்படியான அந்த காலத்துல ஒரே வீட்டுல அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்தை மாமன்னு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இப்ப எப்படி? ஆனந்த பூந்தோட்டம் நந்தி நாணயம்.
தான் வேணும். அதுக்கு நம்ம இஷ்டப்பட்டு உழைக்கணும். இஷ்டப்பட்டு உழைக்கிற காசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு. அடடடா எப்படி உழைக்கணும்? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி ரசிக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஆனா நம்ம தலைப்பையும் போகணும் இல்லையா? போக்கணும் இல்லையா? அதுக்குதான் ஓடி ஆடி விளையாடணும்னு சொன்னது யாரு? பாரதி யாரு? என்ன பாரதி யாரா? காவேரி யாரு? சரி வைகை யாரு? சரி நம்ம செஞ்சில கூட ஓடுது சங்கரபன் யாரு? சரி யாருன்னு பாரதி யாரு? அட அறிவு கொழுந்தே, அவர் தான் நம் தமிழ் கவிஞர் பாரதி யாரு. அவர் விளையாட்டை பத்தி என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொன்னாரு? விளையாடு பாப்பா, நீ ஒழுங்கிருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழுங்கிருக்கலாகாது பாப்பா. அந்த காலத்துல என்ன விளையாட்டு என்ன விளையாடுவா? கபடி நொண்டி அந்த காலம், ஆமா அந்த காலம், விளையாடுவது இந்த காலம், ஆமா இந்த காலம், விளையாட்டே சுகமானது அந்த காலம், ஆமாம் அந்த காலம், விளையாட்டே விளையானது இந்த காலம், ஆமாம் இந்த காலம். குழந்தைகளா ஓடி ஆடி விளையாடுங்க, உடம்புக்கு நல்லது. வீடியோ கேமிங் மட்டும் விளையாடாதீங்க, புத்தியே மழுங்கி விடும். ஆமா புத்தியே மழுங்கிவிடும். அடேங்கப்பா, அந்த காலத்துல பாண்டி நொண்டி கபடி இன்னும் எத்தனையோ விளையாட்டுகள் விளையாடி இருந்தாங்க. அது மட்டுமா, பொழுதுபோக்கிற்காக நாட்டுப்புற கலைகளையும் வளர்த்திருந்தாங்க. அந்த காலத்துல நாடகம் தெருக்கூத்து பொம்மை நாட்டம்னு எல்லாருக்கும் வாழ வழி கிடைச்சது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? கீழே பார்த்து சோம்பேறியா ஆயிட்டாங்க.